கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி எண்ட் ஸ்க்ரீன் கிரியேட் பண்ணுறது தான் கைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படி பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு youtube.com அடிங்க. அடித்த பிறகு இந்த 3 dots கொடுங்க. அடிச்ச பிறகு உங்களுக்கு இப்படி தான் வரணும். 3 dots கொடுத்து டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க, நான் ஏற்கனவே கொடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் லோகோ கொடுத்துக்கோங்க. நாங்கள் பாருங்கள் ஆரோ வச்சு காட்டுதேன், இந்த இடத்துல உங்கள் சேனலில் உள்ள ஃபோட்டோ இருக்காங்க. இவர் சேனல் கொடுத்துக்கோங்க. இவர் சேனல் கொடுத்த பிறகு இப்போ நான் வந்து என்ன வீடியோவுக்கு இது வைக்க போகிறேன், இது எண்ட் ஸ்க்ரீன் வைக்க போகிறேன்னா அந்த வீடியோ தொடணும். நான் வீடியோஸ்குள்ளே போயிருக்கேன். இப்போ என்ன வீடியோ வைக்கணும்னா, நான் வந்து இப்போ சுல்தான் டைட்டில் கார்டு வைக்கலான்றிருக்கேன். சுல்தான் டைட்டில் கார்டு தான். இப்போ அங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ப்ளே ஆகும்போது பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாஸ் பண்ணிட்டு இப்படி எடிட் வீடியோன்னு ஒன்று இருக்கும், அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டூடியோ youtube.com ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க. உங்களை கூப்பிட்டு போனோம். நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, என்னங்க நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது கைஸ். நம்மளுக்கு கூப்பிட்டு போன பிறகு எண்டு ஸ்க்ரீன் இங்கே ஒன்று தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், நான் ஏற வச்சு உங்களுக்கு காட்டுதேன், அது தெரியுதா? அதில் எண்டு ஸ்க்ரீனுங்கிறத தொட்டுக்கோங்க. தொட்ட பிறகு உங்களுக்கு இப்படி தாங்க இன்டர்வியூஸ் ஓப்பன் ஆகும். ஒன்று உங்களுக்கு என்ன மாதிரி இது வேணும்னு கேட்கும், நீங்கள் என்ன வேணும் கொடுங்க. நான் வந்து எனக்கு என்ன தோணுதோ அதை வைக்கேன். நான் வந்து இப்போ என்ன வைக்கேன், நான் ஒரு வீடியோ ஒரு நம்ம சப்ஸ்கிரைபர் இது இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டுதேன். அது நம்ம அதே தானாக வந்துக்கிட்டு இந்த சப்ஸ்கிரைபர் இருக்குது. நம்ம தான் வீடியோ நம்மளுக்கு என்ன வேணும் சூஸ் பண்ணணும். சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ நிறைய வீடியோஸாக அவங்களுக்கு வரும், அதில் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ தான் நான் நேற்றோ முந்தானத்தோ தான் இந்த மினியேச்சர் வீடியோ எப்படி கிரியேட் பண்ண போட்டேன். இதான் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்துகிட்ருக்கு, நம்மளுக்கு ட்ரெண்டிங் தான். அதனால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்ட பிறகு இங்கே தான் வரும். உங்களுக்கு எந்த இடம் அதில் வேணுமோ அங்கே பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் அதுக்கு நேராகவே வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு செகண்டு தான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இங்கே வச்சுக்கிடுவோம். நம்ம செகண்டு முதல்ல தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சா தான் கரெக்டாக வரும். அப்புறம் இந்த சேவ்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆகி முடிச்சுட்டு இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்களோட 5 friends ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோ வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்ல ஏன்னா கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு இது போடக்கூடிய வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, ஐ கார்டு வீடியோ எப்படி கிரியேட் பண்ண போடலான்ருக்கோம். அது உங்களுக்கு விருப்பம் வந்துன்னா கமெண்டில் வந்து ஐ கார்டு அப்படி இது பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் போடுதோம். ஓகே, பை பை.